நான் நிஷா, வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேஸ் மாஸ்க் பத்தி தான் பார்க்க போறோம். இப்ப பொதுவா வந்து எல்லா கேர்ள்ஸ்க்கும் வந்து நிறைய ஸ்கின் இஷ்யூஸ் எல்லாம் வருது. சோ என்ன மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் வந்து மோஸ்டா எல்லாரும் ஃபேஸ் பண்றாங்கன்னா, கண்ணுக்கு கீழே வந்து நிறைய டார்க் சர்க்கிள்ஸ் வந்து இருக்குது, அண்ட் பிம்பிள்ஸ் இஷ்யூஸ் இருக்கு, ஆக்னி ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அங்கங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்கின் வந்து டார்க் பேச்சஸ் மாதிரி ஃபார்ம் ஆயிடும், இல்லைன்னா வந்து காம்ப்ளெஷன் வந்து ரொம்ப ரெடியூஸ் ஆகிட்டே இருக்கும், டல் ஸ்கின். சோ இது மாதிரி நிறைய இஷ்யூஸ் காமனா வந்து எல்லா கேர்ள்ஸ்க்கும் இருக்கு. இதெல்லாம் என்ன ரெமடி அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா, நான் ஒரு ஈஸியான ஒரு ஃபேஸ் மாஸ்க் பத்தி தான் நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். சோ இந்த ஃபேஸ் மாஸ்க் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா வீட்லயே செஞ்சிடலாம், அண்ட் மோர் ஓவர் வந்து இந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாம் எல்லாரும் வீட்லயும் ஈஸியா கிடைக்கும், அண்ட் ரொம்பவே வந்து செலவு கம்மியா இருக்கிற பொருளை வச்சுதான் நான் செய்ய போறேன். நீங்க வந்து பியூட்டி பார்லருக்கு போய் இதுக்காக நீங்க ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்கணும், இல்லைன்னா நிறைய காசு செலவு பண்ணணும்ட்டு அவசியமே கிடையாது. சோ மறக்காம இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. இந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாம் என்னென்னு ஃபர்ஸ்ட் நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரெண்டே ரெண்டு இன்கிரீடியன்ஸ் தான் நான் யூஸ் பண்ண போறேன். சோ ஃபர்ஸ்ட் இன்கிரீடியன்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா புதினா. புதினா வந்து எல்லார் வீட்லயும் இருக்கும், அண்ட் ஈஸியா எல்லா மார்க்கெட்ல கூட கிடைக்கும். சோ புதினா வந்து ஸ்கின்னுக்கு நிறைய சூப்பரான பெனிஃபிட்ஸ் எல்லாம் தருது. சோ அதெல்லாம் என்னென்னு உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். நீங்க புதினா உங்க ஸ்கின்னுக்கு போடுறதுனால நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆக்னி ப்ராப்ளம்ஸ் இருக்கும். சோ ஆக்னி இருக்கிறவங்க வந்து இந்த புதினாவை நீங்க ஃபேஸ்ல போடுறச்ச என்ன ஆகும்னா, உங்களுக்கு வந்து ஆக்னி ரெடியூஸ் ஆகும். நம்ம ஃபேஸ் வந்து ஆயிலி ஸ்கின்னா இருந்துச்சுன்னா ஆயில் இருக்கும், இல்லைன்னா வெளில வந்து வெயில போகும்போது இல்ல பொல்யூஷன்ல நம்ம போகும்போது அந்த போர்ஸ்க்குள்ள வந்து டஸ்ட் வந்து உள்ள உட்காந்துரும். சோ அது வந்து பாத்தீங்கன்னா பிளாக் ஹெட்ஸா மாறிடும். அது பிளாக் ஹெட்ஸ் நிறைய சேர சேர என்ன ஆகும்னா, உங்க ஸ்கின் வந்து டார்க்கா ஆக ஆரம்பிக்கும். அங்கங்க கருப்பு கருப்பா புளி புளியா இருக்கிற மாதிரி தெரிய ஆரம்பிச்சிடும். உங்க காம்ப்ளெக்ஷன் வந்து ரொம்பவே டவுன் ஆயிடும். சோ நம்ம ஸ்கின்ல இருக்கிற முக்கவாசி ப்ராப்ளமுக்கு வந்து மெயினான ரீசனே இந்த ஆக்னியும் பிம்பிள்ஸும் தான். சோ இது நம்ம ரெடியூஸ் பண்ணாலே வந்து நம்மளுக்கு ஸ்கின்ல இருக்கிற பாதி இஷ்யூஸ் குறைஞ்சிருவாங்க. புதினாவை நீங்க ஃபேஸ்ல போட கூட என்ன ஆகும்னா, உங்களுக்கு ஆக்னி இஷ்யூஸ் எல்லாம் குறைய ஆரம்பிச்சிடும். செகண்ட் இன்கிரீடியன்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா அரிசி மாவு. மோஸ்ட் எல்லாருக்கும் தெரியும் அரிசி மாவுனால நம்மளுக்கு எல்லாம் என்னென்ன ஸ்கின்ல வந்து பெனிஃபிட்ஸ் தருதுன்னு. இருந்தாலும் நான் உங்களுக்கு ஒரு வாட்டி சொல்லிடுறேன். சோ அரிசி மாவை நம்ம வந்து ஃபேஸ்ல போடுறப்போ நம்ம ஸ்கின்னுக்கு வந்து பாத்தீங்கன்னா காம்ப்ளெக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணும், அண்ட் மோர் ஓவர் உங்களுக்கு ஆயிலி ஸ்கின் இருந்துச்சுன்னா உங்க ஃபேஸ்ல இருக்கிற ஆயில்னஸ் கொஞ்சம் குறைக்க ஆரம்பிக்கும். அரிசி மாவு நீங்க ஃபேஸ்ல போடும் போது என்ன ஆகும்னா, உங்களுக்கு வந்து ஸ்கின்ல இருக்கிற டெட் செல்ஸ் எல்லாம் ஃபுல்லா ரிமூவ் பண்ணி, ரொம்ப புதினா அண்ட் அரிசி மாவு இது ரெண்டுத்தையும் வச்சு ஒரு சூப்பரான ஒரு காம்பினேஷன் ஃபுல்லானதுதான் இந்த ஃபேஸ் மாஸ்க். எப்படி செய்யறதுன்னு இப்ப உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன். நான் வந்து ஒரு கப் ஃப்ரெஷ்ஷான ஒரு புதினா எடுத்திருக்கேன். இதை வந்து நான் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்க போறேன். நீங்கள் அரைக்கும் போதே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க. இப்போ நல்லா நான் அதை அரைச்சிட்டேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்து எக்ஸ்ட்ரா புதினா ஜூஸை வந்து அப்படியே நான் எடுக்கிறேன். பேலன்ஸ் இருக்க ஜூஸ் எல்லாத்தையும் நான் எடுத்துடுறேன். இதோட நான் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு கலந்துருக்கேன். இது மாதிரி நல்லா திக்காக பேஸ்ட் மாதிரி வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஃபேஸ் பேக் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த ஃபேஸ் பேக் இப்போ நான் என் ஃபேஸில் அப்ளை பண்ணிடுறேன். நிறைய ஃபேஸ் பேக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கெமிக்கல்ஸ்லாம் ஆட் பண்ணுறாங்க. அது எவ்வளோ தூரம் வந்து நம்மளுக்கு ஸ்கின்னுக்கு வந்து பிரச்சனை தரும்னு நம்மளுக்கே தெரியாது. அதனால எவ்வளோ தூரம் நம்ம வீட்லேயே பண்ண முடியுமோ அதுவே பண்ணிக்கலாம். என்ன கேட்டால் இதுதான் பெஸ்ட்டு. ஓகே, இப்போ நான் வந்து என் ஃபேஸ் மாஸ்க் போட்டாச்சு. ஒரு 15 மினிட்ஸ் நான் வெயிட் பண்ணி நான் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணி எப்படி இருக்குன்னு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ 15 மினிட்ஸ் கழிச்சு திருப்பியும் வரலாம். என் ஸ்கின் இப்போ வந்து ரொம்பவே ரிஃப்ரெஷிங்காக இருக்கு, அண்ட் அந்த புதினாவோட ஸ்மெல் 15 மினிட்ஸ்க்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு, ரிலாக்ஸிங்காக இருந்துச்சு எனக்கு. அண்ட் மறக்காமல் இந்த ஃபேஸ் மாஸ்க்கை நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ரிசல்ட்ஸை வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள்.
Thank you so much for watching this video and take care. Bye.